சோ குட் ஈவினிங் ஸ்டூடண்ட், நவ் வி சீ த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பார்ட் நம்பர் 263, டெரிவேட்டிவ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். திஸ் இஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, திஸ் இஸ் நோன் அஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலா. நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல வர்ற ஃபர்ஸ்ட் புக் ஒர்க் இது. நாங்கள் க்வெஸ்சன் மட்டும்தான் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் சம் மட்டும்தான் வரும் அப்படின்னு இல்லை. சின்ன சின்ன புக் ஒர்க் இருக்கும், அதுவும் நம்ம கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்துருப்போம், எக்ஸ் கியூப் அப்படின்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது விட இது வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். எப்படி இந்த ஃபார்முலா வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலா வச்சு நம்ம போட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச் அப்படிங்கிறது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸில் வரக்கூடிய ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட். இந்த வித்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெச்னு சொல்லலாம், ஆர் வி கேன் கால் இட் அஸ் டெல்டா. அந்த ஒரு சின்ன வித் அது வந்து நம்ம ஹெச் அப்படின்னு சொல்ல, ஸ்மால் இன்க்ரிமெண்ட். அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த ஹெச்க்கு ஜீரோன்னு சப்ரீட் பண்ணி பாருங்க, இங்கே என்ன ஆகும், ஹெச் ஜீரோனா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வந்து நமக்கு கிடச்சிடும். இதே அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலாவில் நமக்கு இதை யூஸ் பண்ணி இந்த சம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டி பை டிஎஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னா எக்ஸ் பவர் என்னுடைய டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இஸ் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். நான் கன்ஃபியூஸ் பண்ணேன்னா இது வந்து க்வெஸ்டின், இதுக்குரிய ஆன்சர் வந்து இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இதற்கு அந்த க்வெஸ்சனை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு, இது வந்து க்வெஸ்சன் தான் கொடுத்துருப்பாங்க, இந்த டிரைவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த க்வெஸ்சனை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நீங்கள் இந்த ஆன்சர் எழுத ஆரம்பிக்கிறப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதணும்னு இல்லை, இது வந்து நம்ம லேட்டர் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். இங்கே க்வெஸ்சன் என்ன இருக்குன்னா, யூசிங் த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா டிரைவ் அப்படின்னு போட்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் ஹெச் அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும். அப்போ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஹோல் பவர் என் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இது வந்து புக்கில் சாரி க்வெஸ்சன் பேப்பரில் இருக்காது, நீ தான் இதனால் மைண்டில் வச்சுருக்கணும். அப்போ இது என்ன நடந்த ஃபஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் டிவை பை டிஎஸ் பட் டிவை பை டிஎஸ் எழுத வேண்டாம், இப்படியே எழுதிக்க. இந்த ஃபார்முலா என்ன வரும், நான் மறக்காமல் லிமிட் போட்டுட்டு டெஸ்ட் டென்ஸ் டு ஜீரோ, இங்கே எக்ஸ்னு போட்டாத தட் இஸ் ராங், அதுக்காக தான் இந்த ஜீரோ பை ஜீரோ ஃபார்முலா எழுதிட்டாங்க சார். ஏன்னா நம்ம மறந்துட்டு எக்ஸ்னு போட்டால் கூட இங்கே எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னா இட் இஸ் மீனிங்லெஸ். இது ஜீரோனா எஃப் ஆஃப் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் திஸ் இஸ் மீனிங்லெஸ், ஹெச் தான் டெண்டிங் டு ஜீரோ. அப்போ ஹெச் டி ஜீரோ ஆகுறப்போ இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் கீழே ஜீரோ, அப்போ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வந்து நமக்கு வந்துடும். அப்போ இங்கே ஹெச் டென்ஸ் டு ஜீரோ இடத்துல என்ன வேணும், இந்த ஃபார்முல எடுத்து அப்படியே இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலா அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் பவர் என், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என், இங்கே முன்னாட்ட மைனஸ். எஃப் ஆஃப் ஹெச் ப்ளஸ் ஹெச் என்ன, x plus h whole power n, x plus h whole power n divided by இந்த h வந்து you write as it is. இந்த இடத்துல நம்ம என்ன எழுத மறந்துட்டோம், லிமிட் n into லிமிட் h tends to 0 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதெல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0, இந்த எக்ஸ் பிளஸ் ஹெச் ஹோல் பவர் என் அப்படியே எழுதிக்க, மைனஸ் எக்ஸ் பவர் என். நமக்கு வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் எக்ஸ், எக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறோம். நம்ம இது இந்த மாதிரி பண்ண முடியும், ஒரு நம்பரை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் யூ ரைட் லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ. இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஹெச் இஜெட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம், இஜெட் பவர் என் மைனஸ் எக்ஸ் பவர் என் பை இஜெட் மைனஸ் எக்ஸ், நம்மளா எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சம் இஜெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த இந்த பக்கம் என்ன எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ, ஏன்னா இங்கே ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு இருக்கு. அப்போ நம்ம இந்த லிமிட் இஜெட் திடீர்னு வேரியபிளாக மாற்றிட்டோம்,
இங்க எக்ஸ் பிளஸ் ஹெச்னு எழுதிட்டு இங்க ஹெச் இருந்தா ஓகே, பட் இதை எழுதிட்டு இங்க ஹெச் வரலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப இதை நாங்க மாற்ற குறைப்போம். அப்ப என்ன பண்ணா, இதை இதற்கு வைக்கிறப்போ ஹெச் ஜீரோ அப்படிங்கிறப்போ இதெல்லாம் இருக்கும். இந்த ஹெச் ஜீரோனா இது போயிருமா? அப்ப என்ன ஆகும்? இதை டென்ஸ் டு எக்ஸா, பிகாஸ் ஹெச் ஜீரோ. அப்ப இங்க ஜீரோ ஆயிடுச்சு. அப்ப இதை என்னவா ஆயிடுச்சு? எக்ஸா மாதிரி, இட் இஸ் டென்னிங் டு எக்ஸ். அப்ப இந்த இடத்துல நீ மாத்திடணும், இதை டென்ஸ் டு எக்ஸ் மாத்திடும். இந்த மிஸ்டேக் எல்லாம் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா புரியாது, பிகாஸ் அவங்க டென்த்ல இருந்து வர்றது கண்டிப்பா லெவன்த்துங்கிறது அவங்களுக்கு ஒரு லோயர் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த லிமிட் எல்லாம் மாத்துறதுன்னா கொஞ்சம் மைனூட்டான ஒரு விஷயம் தான். அப்ப இந்த இடத்துல ஹெச்னா இங்க ஹெச் இருக்கணும், அதே மாதிரி இஜெட்னா இங்க இஜெட் இருக்கணும் அப்படிங்கறத அவங்க லெவலுக்கு கண்டிப்பா அது ஒரு கஷ்டமான காரியம் தான். ஸோ இதை கொஞ்சம் கவனமா ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்ப இந்த இடத்துல தெரிஞ்சிட்டுமா? நவ் வி நோ ஒன் ஃபார்முலா, நான் இதில் நீ கவனமாக பார்க்க வேண்டியது எக்ஸ்டென்ஸ் டு ஏன்னு இருக்கணும். சப்போஸ் ஏ இங்கே நீ போடுறப்போ இங்கேயே 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 ஏ வரப்போ என்ன ஃபார்ம் இருக்கணும்? அந்த ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வந்து இருக்கும். அதுக்குரிய ஃபார்முலா வந்து அது நோட் பண்ணிட்டுனா இந்த லிமிட் வந்து நீ ஈஸியாக எழுதிடும். கீழே என்ன இருக்கோ அது அப்படின்ற இடத்துக்கு வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கா? இப்போ நான் இந்த பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன், அதுவும் அதுவும் பார்த்தா சேமாக அதே மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதுக்கப்புறம் நான் எழுதுறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம இமீடியட்டாக என்ன எழுதிடலாம்? என்னிட்டு ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு நமக்கு? எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? என்னிட்டு கரெக்ட், இங்கே ஏ இருக்கு, இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ என்னிட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். யூ டோன்ட் ஒரி அபவுட் இஜெட். இங்கே எப்படி எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல இஜெட்னு இருக்கு. தட்ஸா நீ இந்த செகண்ட் பிளேஸ் தான் பார்க்கணும். இங்க ஏ இருந்தா இங்க ஏ இருக்கு. ஸோ இங்க எக்ஸ்னு இருக்கிறப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது வரணும். இந்த இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதை வந்து நீ இந்த ஓரத்தில் கூட நீ எழுதிக்கலாம். அந்த இடத்துல இடம் இல்லைன்னு சொல்லி நான் படிச்சு எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த புக் பர். இது எதாவது டி பை டி டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப அதிகமாகவும் நான் சொல்லிட்டு இருந்தேன், இட் இஸ் டேக்கிங் வீடியோ டைம் அதிகமாயிரும். நீ கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த இந்த ஸ்மால் இன்க்ரிமெண்ட், இந்த ஹெச் தான் இந்த இடத்துல வந்துடணும். மறந்து இந்த எக்ஸ்பென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கூடாது. ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். த சேம் புக்வர், சாரி த சேம் டைப் ஆஃப் புக்வர் யூசிங் த ஃபஸ்ட் பிரின்சிபல். தேங்க்யூ.